வணக்கம் நேயர்களே, இந்த அழகான மாலை பொழுதில் இன்றைய ஆன்மீக நிகழ்ச்சியில் சந்திக்கல ரொம்பவே சந்தோஷப்படுறேங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவலை பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இன்றைக்கும் நல்ல நல்ல தகவல் உங்களுக்காக காத்திருக்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதலாவது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆம்பிரவணேஸ்வரர் ஆலயம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் மாந்துரை பகுதியில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஆலயத்தை பற்றியும் இந்த ஆலயத்தோட புராண வரலாற்றை பற்றியும் வாங்க விரிவாக பார்க்கலாம். தோஷங்கள் நீக்கும் மாந்துரை ஆம்பிரவணேஸ்வரர் கோவில், துன்பங்கள் நீக்கும் காயத்ரி நதி கொண்ட தலம், காஞ்சி மாமுனிவர் 4 முறை தரிசித்த இறைவன் என பல்வேறு சிறப்புகளை பெற்றது மாந்துரை ஆம்பிரவணேஸ்வரர் கோவில். தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலம், திருப்புகழ் பாடல் பெற்ற ஊர் பிரம்மா, சூரியன், சந்திரன், இந்திரன், மிருகண்டு, முனிவர், வேதமித்திரன், மருதாந்தன் போன்றவர்களின் தோஷங்களை நீக்கிய தலம், துன்பங்கள் நீக்கும் காயத்ரி நதி கொண்ட தலம், காஞ்சி மாமுனிவர் 4 முறை தரிசித்த இறைவன் என பல்வேறு சிறப்புகளை பெற்றது மாந்துரை ஆம்பிரவணேஸ்வரர் கோவில். புராண வரலாறு. ஸ்காந்த புராணம் அகஸ்திய சம்ஹிதையில் சேத்திர காண்டத்தில் ஆம்பிரவண சேத்திரம் பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது. அதில் மிருகண்ட முனிவர் பேறு பெற்றது, பொய் சொன்ன பிரம்மன் சாபம் நீங்கியது, இந்திரனுக்கு கௌதமரால் ஏற்பட்ட சாபம் நீங்கியது பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது. மேலும் வேதமித்திரன் தந்தையின் அஸ்தி இந்த தலத்தில் இரத்தினமாக மாறிய நிகழ்வும் அரங்கேறியுள்ளது. தாயை இழந்த மான்குட்டிகளை காக்க இறைவனும் இறைவியும் இத்தலத்தில் தாய்மானின் உருவமாக அவதாரம் எடுத்திருக்கிறார்கள். இத்தலத்தில் வீற்றிருக்கும் இறைவனால் ஈர்க்கப்பட்ட காஞ்சிமா முனிவர் இங்கு 4 முறை வந்து இறைவனை பூஜித்து வழிபாடு நடத்தியுள்ளார். சம்பந்தர் தேவாரம். திருஞான சம்பந்தர் 11 பாடல்கள் இத்தலத்தை பற்றி பாடியிருக்கிறார். அருணகிரிநாதரும் திருப்புகழில் இத்தல முருகனை பாடியுள்ளார். வடலூர் ராமலிங்க சுவாமிகளும் திருவிட்பாவில் இத்தலத்தை குறிப்பிட்டுள்ளனர். பெருகு சந்தனம் கார்கில் பீலியும் பெருமரம் நிமிர்ந்து உந்தி பொருது காவிரி வடகரை மாந்துரி புனிதன் எம்பெருமானை பருவினால் இருந்து இரவியும் மதியமும் பார்மன்னன் பணிந்து ஏத்த மருகவனார் வழிபடும் மலரடி வணங்குதல் செய்வோமே என்று தேவாரத்தில் இத்தல இறைவனை சம்பந்தர் போற்றி புகழ்பாடி இருக்கிறார். ஆலய அமைப்பு. 2 நிலை கருவறையில் இறைவன் அருள்பாலிக்கிறார். ஆமரம் என்றால் மாமரம் என்று பொருள். இத்தலத்து இறைவன் மாமர வானத்தில் காட்சியளித்ததால் ஆம்பிரவணேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். கருவறை முன்பு விநாயகர் முருகர் காட்சி தருகின்றனர். கோவில் நுழைவு வாயிலின் மேல் பகுதியில் மான்குட்டிக்கு தாயாக அவதரித்த புறநார வரலாறு சுதை சிற்பமாக அமைக்கப்பட்டுள்ளது. ராஜகோபுரத்தையொட்டிய கோவில் பிரகாரத்தின் தெற்கே தலமரமான மாமரம் அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கிய 3 நிலை ராஜகோபுரம் எதிரில் நந்தி மண்டபம் அமைந்துள்ளது. அதன் அருகே கருப்பண்ண சுவாமி மதுரை வீரன் சன்னதிகள் அமைந்துள்ளன. அதைத் தொடர்ந்து பண்டிதர் சாமி கோவிலும் அதனுள் ஏராளமான வேல்களும் கம்பீரத்துடன் காட்சியளிக்கின்றன. கருப்புசாமி வாகனமான 2 குதிரைகளும் மெய்சிலிருக்க வைக்கும் விதத்தில் அமைந்திருக்கின்றன. இவைதான் கிராமத்தின் காவல் தெய்வம் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலாம்பிகை. நின்ற கோலத்தில் மேலிரு கரங்களில் தாமரை மலர்களை ஏந்தியும் கீழிரு கரங்கள் அபய வரத முத்திரையோடும் நின்ற கோலத்தில் அன்னை பாலாம்பிகை எழிலாக காட்சி தருகிறாள். கருவறைக்கு எதிரே நந்தி உள்ளது. தென்மேற்கே அருணகிரிநாதர் பாடிய முருகன் மயில் வாகனத்தில் எழிலாக வள்ளி தெய்வானையோடு காட்சி தருகிறார். இவரை மாங்கனி உடைத்து தேங்கவையில் வந்து மாண்பு நெல் விளைத்த வளநாடா என திருப்புகள் கூறுகிறது. இதையடுத்து தண்டாயுதபாணி, கஜலட்சுமி, சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் அமைந்துள்ளன. வடகிழக்கில் நவகிரக சன்னதி உள்ளது. அதில் சூரியன் தன் 2 தேவியாரோடு காட்சி தருகிறார். அருகே பைரவர் சன்னதியும் உள்ளது. இக்கோவிலில் சுவாமி சன்னதி கிழக்கு நோக்கியும் அம்மன் சன்னதி தெற்கு நோக்கியும் அமைந்துள்ளன. சமயக்குறவர் நால்வர் கைத்தடியை தாங்கி நிற்கும் சுந்தரர் கோலம் குறிப்பிடத்தக்க அம்சமாக விளங்குகிறது. கல்வெட்டுகள். இக்கோவிலில் பிற்கால சோழரான திரிபுவன சக்கரவர்த்தி ராஜராஜ தேவரின் 2 கல்வெட்டுகள் இடம்பெற்றுள்ளன. அதில் நிலதானம், விதிக்கப்பட்ட வரிகள்,
பற்றிய தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. விழாக்கள். பங்குனி மாதத்தில் முதல் 3 நாட்கள் சூரியன் தன் ஒளிர்கதிர்களால் இறைவனை வழிபடுவது இத்தலத்தின் சிறப்பு அம்சமாகும். மேலும் சிவாலயங்களில் நடக்கும் அனைத்து விழாக்களுக்கும் இங்கு எளிய முறையில் நடத்தப்படுகின்றன. காயத்ரி தீர்த்தம். செவ்வாயும் சதுர்த்தியும் சேரும் தினத்தில் இத்தலத்து தீர்த்தமான காயத்ரி நதியில் நீராடினால் பல மடங்கு பலன் கிடைக்கும், துன்பங்கள் நீங்கும் என்று தல வரலாறு கூறுகிறது. அமைவிடம். திருச்சி லால்குடி வழித்தடத்தில் 15 கிலோமீட்டர் தொலைவில் மாந்துரை ஆம்ரவணேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து இக்கோவிலுக்கு செல்ல பேருந்து வசதிகள் இருக்கின்றன. அடுத்த நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்திர கிரகணம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சந்திர கிரகணத்தன்று எந்தவித பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகளை பின்பற்றலாம் அப்படின்ற பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம். நாளை சந்திர கிரகணம், தோஷம் வராமல் தடுக்கும் வழிமுறைகள். இந்த ஆண்டுக்கான சந்திர கிரகணம் 17/7/2019 ஆனி 31ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 1:31 முதல் 4:30 வரை உத்திராடன் நட்சத்திரத்தில் நிகழ்கிறது. கிரகண தோஷம் வராமல் இருக்க கடைபிடிக்க வேண்டிய எளிய விதிமுறைகளை பார்க்கலாம். நவகிரகங்கள் 9 நவநாயகர்கள் எனப்படுவர். மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிகள் 12. இதில் சூரியன் முதல் சனி வரையிலான 7 கிரகங்களும் சொந்த வீடு உண்டு. ராகு கேதுக்கள் நிழல் கிரகம் என்பதால் அவர்களுக்கு சொந்த வீடு கிடையாது. விண்வெளியில் சூரியனுடைய சுழற்சி பாதையும் சந்திரனுடைய சுழற்சி பாதையும் ஒரு குறிப்பிட்ட எல்லையில் சந்திக்கும். அப்படி வடதிசையில் ஏற்படும் சந்திப்பை ராகுவாகவும் அதே நேரத்தில் அதற்கு நேரெதிரில் 180° சமசப்தமாக ஏற்படும் தென்திசை சந்திப்பை கேதுவாகவும் குறிப்பிடுவார்கள். அதனால்தான் அவை நிழல் கிரகங்கள் என சொல்லப்படுகிறது. சூரியனும் சந்திரனும் 12 ராசிகளை வளமாக சுற்றி வரும்போது ராகு கேது இடமாக சுற்றி வரும். அப்போது சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் 1 டிகிரியில் சந்திக்கும் போது அமாவாசை அந்த நேரத்தில் அவர்களோடு ராகு சேரும்போது அதற்கு 7வது ராசியில் 180° கேது வரும்போது சூரிய கிரகணம் ஏற்படும். அதேபோல் பௌர்ணமியன்று சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் எதிரில் 180° வரும்போது சூரியனுடன் ராகுவும் சந்திரனுடன் கேதுவும் அதே டிகிரியில் சேரும்போது சந்திர கிரகணம் ஏற்படும். அதாவது சூரியன் சந்திரன் பூமி ராகு கேது ஆகிய 5 ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போது கிரகணம் உண்டாகிறது. ஒவ்வொரு வருடமும் பூமியில் சூரிய கிரகணம் 2 சந்திர கிரகணம் 2 என 4 கிரகணங்கள் சம்பவிக்கும். சில நேரங்களில் 3 கிரகணங்கள் கூட ஏற்படும். நடப்பு விகாரி வருடத்தில் 2 சூரிய கிரகணமும் 1 சந்திர கிரகணமும் நடக்கிறது. இதில் 1 சூரிய கிரகணம் கடந்த 2ஆம் தேதி நடைபெற்றது. அடுத்த சூரிய கிரகணம் 26/12/2019 மார்கழி 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 8 முதல் 1:35 வரை மூல நட்சத்திரத்தில் திகழ்கிறது. இந்த ஆண்டுக்கான சந்திர கிரகணம் 17/7/2019 ஆனி 31ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 1:31 முதல் 4:30 வரை உத்திராடம் நட்சத்திரத்தில் திகழ்கிறது. சந்திர கிரகணம் என்பது சந்திரன் பூமியின் பின்னால் கடந்து செல்லும்போது பூமியானது சூரியனின் கதிர்களை நிலவின் மீது விழுவதை மறைத்து விடுவதால் ஏற்படுவதாகும். சந்திர கிரகணம் முழுமையாக ஏற்பட்டால் பூரண சந்திர கிரகணம் என்றும் அரைகுறையாக ஏற்பட்டால் பார்ச்சுவ பகுதி சந்திர கிரகணம் என்றும் சொல்வார்கள். கிரகணம் நிலவும் போது சூரியன் சந்திரர்கள் ராகுவின் பிடியில் இருந்தால் ராகு கிரகஸ்தம் என்றும் கேதுவின் பிடியில் இருந்தால் கேது கிரகஸ்தம் என்றும் அழைக்கப்படும். வருகிற 17ஆம் தேதி ஏற்பட உள்ள சந்திர கிரகணம் கேது கிரகஸ்தம் ஆகும். இந்த சந்திர கிரகணம் தோராயமாக 3 மணி நேரம் சம்பவிக்க உள்ளது. விண்வெளியில் உள்ள அனைத்து கோள்களும் சூரியனின் ஒளியை பெற்று இயங்குவதால் சூரிய ஒளியில் இருந்து வரும் புறா உதா கதிர்கள் மற்றும் அகச சிவப்பு கதிர்களே பூமிக்கு பரிபூர்ண இயக்கத்தை தருகிறது. இந்த சூரிய ஒளியை நிழல் கிரகங்களான ராகு கேதுக்கள் மறைக்கும் போது பூமிக்கு கிடைக்கும் ஒளிசக்தி திறன் குறைகிறது. அதனால் கிரகண காலத்திற்கு முன் பின் 7 நாட்கள் பூமிக்கு தோஷ காலமாகும். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் ஏற்படும் இயற்கையின் சக்தியை அற்புதங்களை அளவிட முடியாது. மனிதனை இல்லற வாழ்விற்கு அழைத்து துன்பத்தை வழங்குபவர்
ராகு பகவான். அதே நேரம் துன்பத்திலிருந்து விடுபடும் ஞானத்தினை அள்ளி வழங்குபவர் கேது பகவான் ஆவார். தவறான எண்ணங்களை, தர்மமில்லாத தீங்கான செயல்களை செய்தால் ராகு கேது ஜாதகத்தில் தோஷமாக அமர்ந்து மனவேதனையை தருகிறது. நேர்மை நாணயத்துடன் இருப்பவர்களுக்கு யோகம் தரும் இடத்தில் அமர்ந்து சுப பலன்களை வாரி வழங்குவார்கள். சூரியனால் கிடைக்கக்கூடிய அரசாங்க யோகம், தந்தையின் ஆதரவின்மை, பூர்வீகத்தை விட்டு வெளியேறும் நிலை, முன்னேற்றமின்மை போன்றவற்றை ஏற்படுத்தும். சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரனின் காலில் விழுவது மேல் என பழமொழிக்கேற்ப ராகு கேதுவால் ஏற்பட பிரச்சினைக்கு அவர்களை கிரகண நேரங்களில் வழிபட்டால் நற்பலன் மிகுதியாகும். ஆத்மாக்காரன் சூரிய பகவானுடன் ராகு சேரும்போது ஆன்மீகத்தன்மை அற்றவராகவும் ஞான நீண்ட நாட்களாக நிறைவேறாத கோரிக்கை இருப்பவர்கள், ஜனனகால ஜாதகத்தில் கிரகண தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், கிரகண நேரத்தில் கடலில் நீராடி தியானம் ஜபம் செய்தால் ஆன்ம பலன் கிடைக்கும். ஆன்ம சுத்தி அடையும் போது அடைய முடியாத வெற்றியே கிடையாது. தீராத கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் கிரகணம் விடும் நேரத்தில் தங்களால் முடிந்த கடன் தொகையை செலுத்தினால் வாட்டி வதைத்த கடன் பிரச்சனைகள் விரைவில் தீரும். 17ஆம் தேதி ஏற்படும் சந்திர கிரகணம் நிறைவும் நேரம் காலை 4 மணியில் இருந்து 4:30 மணிக்குள், அன்றைய தினம் ஆடி மாதம் பிறப்பதற்கு முன் அதிகாலை 4 மணிக்குள் சந்திர கிரகண தர்ப்பணம் செய்ய வேண்டும். பொழுது விடிந்ததும் காலை 6 மணிக்கு மேல் சூரிய உதயத்தின் போது தட்சிணாணியான புண்ணியகால தர்ப்பணம் செய்ய வேண்டும். 16ஆம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை பகல் 3 மணிக்கு மேல் உணவு அருந்தக்கூடாது. தர்ப்பையிட்டே நீரை அருந்த வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்லக்கூடாது. உயிர்காக்க தேவையான நிலையில் அறுவை சிகிச்சை செய்யலாம். மற்றவர்கள் ஒரு நாள் கழித்து அறுவை சிகிச்சை செய்யலாம். வெளியூர் பயணம் தவிர்ப்பது நல்லது. கிரகணம் நடந்து கொண்டிருக்கும் போது காயத்ரி மந்திரம், ராமநாம பாராயணம், திருக்கோளாற்று பதிகம் படிக்கலாம். பூராடம், உத்திராடம், திருவோணம், கார்த்திகை, உத்திரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாந்தி செய்து கொள்வது சிறப்பு. கிரகணம் முடிந்த பிறகு நீராடிவிட்டு அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து புதியதாக சமைத்த உணவை உண்ணலாம். தோஷம் வராமல் தடுக்கும் வழிமுறை. ஒருவருக்கு கிரகண தோஷம் வராமல் இருக்க கடைபிடிக்க வேண்டிய எளிய வழிமுறைகள்: குலதெய்வம் மற்றும் ஊரின் எல்லை, காவல் தெய்வ வழிபாட்டை முறையாக செய்ய வேண்டும். வட்டி தொழில் செய்பவர்கள் இயலாதவரை துன்புறுத்தக்கூடாது. முன்னோர்களுக்கு முறையான தீதி தர்ப்பணம் செய்ய வேண்டும். முன்னோர்களின் சொத்துக்களையோ அவர்கள் வாழ்ந்த வீடுகளையோ நியாயமில்லாத காரணத்திற்காக விற்கவோ அழிக்கவோ கூடாது. பொய் சாட்சி சொல்லவே கூடாது. குருவிக்கூடு, பாம்பு புற்று இருந்தால் அவை யாருக்கும் தொந்தரவாக இல்லாத பட்சத்தில் அதை இடிக்கக்கூடாது. நிழல் தரும் மரங்களை வெட்டக்கூடாது. அரசுக்கு சொந்தமான இடத்தை, கோவில் சொத்துக்களை தந்திரமாக கைப்பிடிக்கக்கூடாது. புனித தீர்த்தங்களை, நீர்நிலைகளை மாசுபடுத்தக்கூடாது. இன்றைய ஆன்மீகம் தொடர்கிறது. அடுத்ததான் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் எப்போதுன்ற பற்றி வாங்க பார்க்கலாம். திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் எப்போது? திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு கிரிவலம் சென்றால் புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன்படி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்கிறார்கள். இந்த மாதம் பௌர்ணமியையொட்டி எப்போது கிரிவலம் செல்லலாம் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3 மணிக்கு பௌர்ணமி தொடங்கி நாளை புதன்கிழமை அதிகாலை 3 மணி வரை பௌர்ணமி உள்ளது. அடுத்ததாக நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைரவர் வழிபாட்டிற்குரிய தினங்களை பற்றி வாங்க விரிவாக பார்க்கலாம். பைரவர் விரத வழிபாட்டிற்குரிய தினங்கள். வாழ்வில் ஏற்படும் கஷ்ட நிலைகள் சிக்கி தவிப்பவர்கள் பைரவரை விரதமிருந்து வணங்க அனைத்தும் நீங்கும். சக்தி வாய்ந்த தெய்வமாக பைரவமூர்த்தி இருக்கிறார். பைரவமூர்த்தி அனைத்து தினங்களிலும் விரதமிருந்து வழிபாடு செய்யலாம் என்றாலும் மாதத்தில் வருகின்ற தேய்பிறை அஷ்டமி பைரவ வழிபாட்டிற்குரிய சிறப்பான தினமாக இருக்கிறது. இந்த தேய்பிறை அஷ்டமி தினத்தன்று விரதமிருந்து மாலை வேளையில் சிவன் கோயிலில் இருக்கும் பைரவருக்கு சிவப்பு நிற வஸ்திரம் அணிவித்து செவ்வரளி மலர்கள் சமர்ப்பித்து செவ்வாழைப்பழம் நைவேத்தியம் வைத்து தேங்காய் அல்லது பூசணிக்காயில் நெய்வூற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வருபவர்களுக்கு வாழ்வில் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி
இன்பங்கள் பெருகும். பைரவரை தேய்பிரி அஷ்டமி தினத்தன்று விரதமிருந்து பைரவருக்குரிய காயத்ரி மந்திரங்களை 108 முறை முதல் 108 முறை வரை துதித்து வணங்குபவர்களுக்கு உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும். எதிரிகளால் ஏற்படும் தொந்தரவுகள் நீங்கும். துஷ்ட சக்திகளின் பாதிப்புகள் ஏற்படாமல் காக்கும். ஆபத்துகளை அறவே நீக்கும். தரித்திரங்கள் பீடைகள் ஒழியும். தொழில் வியாபாரங்களில் நஷ்டநிலை நீங்கி லாபங்கள் பெருகும். பணம் பொருள் ஆகியவற்றின் சேமிப்பு அதிகரிக்கும். திருமணம் தாமதமானவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் விரைவில் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான அழகான குழந்தை பிறக்கும். அடுத்து நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செல்வமும் செல்வாக்கும் நிலைத்திருக்க வழிபடக்கூடிய கடவுள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த கடவுள் யாருன்றதை பற்றியும் அதுக்கு வைக்கக்கூடிய வழிபாடு பற்றியும் வாங்க விரிவாக பார்க்கலாம். செல்வமும் செல்வாக்கும் நிலைத்திருக்க வழிபட வேண்டிய கடவுள். ஏற்ற இறக்கமான வாழ்க்கை இருப்பவர்கள் வாழ்க்கை ஆட்டம் காணாதிருக்க ஆடிக்கொண்டிருக்கும் நடராஜரை திருவாதிரை நாளில் தரிசிக்க செல்ல வேண்டும். சிலர் ஒரு காலத்தில் ஓகோ என்று உச்சமாக வாழ்க்கை வாழ்வார். பிறகு திடீரென பள்ளத்தில் கிடப்பார். இப்படி வாழ்ந்தோமா என்று ஏங்கும் சூழ்நிலை சிலருக்கு அமையலாம். கொஞ்ச நாள் வாகனம் அமைத்து வசதியாக இருப்பார்கள். பிறகு நடந்து செல்லும் சூழ்நிலை உருவாகிவிடும். இப்படிப்பட்ட ஏற்ற இறக்கமான வாழ்க்கை இருப்பவர்கள் வாழ்க்கை ஆட்டம் காணாதிருக்க ஆடிக்கொண்டிருக்கும் நடராஜரை திருவாதிரை நாளில் தரிசிக்க செல்ல வேண்டும். வெள்ளம் நைவேத்தியம் வைத்து வழிபட்டு வந்தால் வெள்ளும் வாழ்க்கை அமையும். அடுத்த நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புனித அன்னம்மாள் ஆலய திருவிழா பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் ராஜகிருஷ்ணபுரம் பகுதியில் அமைஞ்சிருக்குங்க. நாளை கொடியேற்றத்தோடு தொடங்கியிருக்குங்க. அந்த ஆலயத்தை பற்றியும் அந்த விழாவை பற்றியும் வாங்க விரிவாக பார்க்கலாம். புனித அன்னம்மாள் ஆலய திருவிழா நாளை தொடங்குகிறது. ராஜகிருஷ்ணபுரம் புனித அன்னம்மாள் ஆலய திருவிழா நாளை புதன்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெறுகிறது. விழாவில் நாளை அதிகாலை 5:15 மணிக்கு திருப்பலி, மாலை 6:30 மணிக்கு வடவை மறைவட்ட முதன்மை குரு ஜான் பிரிட்டோ தலைமையில் திருவிழா கொடியேற்றம், மறையுரை, நற்கருணை ஆசிர் ஆகியவை நடக்கிறது. விழா நாட்களில் தினமும் காலை திருப்பலி, மாலை 6:30 மணிக்கு மறையுரை நற்கருணை ஆசிர், இரவு கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை நடைபெறுகிறது. 24 அதிகாலை 5:15 மணிக்கு தூத்துக்குடி மறை மாவட்ட முதன்மை குரு பன்னீர்செல்வம் தலைமையில் திருப்பலியும் முதல் திருவிருந்து வழங்கும் நிகழ்ச்சியும் நடக்கிறது. 25 மாலை 6:30 மணிக்கு தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் தலைமையில் திருவிழா மாலை ஆராதனை நிறைவேற்றி மறையாற்றுகிறார். அதைத் தொடர்ந்து பரலோக அன்னையின் அலங்கார தீர்ப்பவனி நடக்கிறது. 26 காலை 6 மணிக்கு திருவிழா திருப்பலி, மதியம் 2 மணிக்கு அன்னை தீர்ப்பவனி, இரவு 9 மணிக்கு நற்கருணை ஆசிர் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை அமல்ராஜ், பங்கு மேய்ப்பு பணிக்குழு துணைத்தலைவர் விட்மன், செயலாளர் ஞானசேகர், துணைச் செயலாளர் ஜாஸ்மின், பொருளாளர் பாத்திமா, மைக்கேல் ராஜன், அடுச்சகோதரிகள் பங்கு மக்கள் ஆகியோர்கள் செய்து வருகிறார்கள். அடுத்ததா ஆண்டவரின் சீடராக இருப்பதற்கான வழிகளை வாங்க விரிவாக பார்க்கலாம். ஆணவத்தை சிலுவையில் அறைவோம், ஆண்டவரின் சீடராய் நடப்போம். ஆணவத்தை கயமையை, அநியாயத்தை, சுயநலத்தை வெளிப்படுத்தும் கருவியாக இருந்த அந்த சிலுவையில் அவற்றை எல்லாம் மறைந்துவிட்டு தாழ்ச்சியுடன் என்னை பின்பற்றுங்கள் என்கிறார் ஆண்டவர். இயேசு தன்னை பின்பற்ற விரும்புகிறவர்களுக்கு ஒரு நிபந்தனையை வைக்கிறார். சீடராய் வாழ விரும்புகிறவர் தன்னலம் துறக்க வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும். அவர் அனைவரையும் நோக்கி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார். இன்று சிலுவை என்பது நமக்கு மீட்பின் சின்னமாகும், வாழ்வின் பாதையாகும். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன் ஆண்டவர் இயேசு கூறிய பொழுது அது அவமானத்தின் சின்னம். சிலுவை என்று அவர் கூறியவுடன் அவர்கள் எண்ணத்தில் மரண வழியுடன் கூடிய சாவு, பொதுவெளியில் நிர்வாணமாக்கப்பட்டு நடத்தப்படுத்துதல் மற்றும் அவமானங்களும் தன் நினைவுக்கு வந்திருக்க முடியும். யாரும் விரும்பக்கூடிய ஒரு அடையாளம் அல்ல. அவர்களால் நம்மை போல ஒரு ஆன்மீக பார்வையில் சிலுவையை பார்த்திருக்க முடியாது. அவர்களை பொறுத்தவரை சிலுவை உரோமையினர்கள் அடிமைப்படுத்திய, நாட்டு மக்களை அடக்க பயன்படுத்திய ஒரு அடக்குமுறை கருவி, ஆதிக்க சமூகத்தின் ஆணவத்தை காட்டும் கருவி, ஒரு கொடூரனின் கையில் இருந்து
கொடிய ஆயுதம். சிலுவை என்றாலே சாட்டையடி, சுத்தியல், ஆணி மற்றும் தொங்கவிடப்படுகின்ற மரம்தான் நினைவுக்கு வந்திருக்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு நிபந்தனையாய் வைக்கிறார். அது ஒரு பயங்கரமான நிபந்தனை. ஆணவத்தை, கயமையை, அநியாயத்தை, சுயநலத்தை வெளிப்படுத்தும் கருவியாக இருந்த அந்த சிலுவையில் அவற்றை எல்லாம் மறைந்துவிட்டு தாழ்ச்சியுடன் என்னை பின்பற்றுங்கள் என்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆணவம், நம்முடைய தேவைகள், நம்முடைய திட்டம் மற்றும் நம்முடைய விருப்பு வெறுப்புகளை சுற்றியே சுழன்று கொண்டுள்ளது. அவைகளை சிலுவையில் அறைய வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் வழியில் உலக மீட்புக்கான சிலுவையை சுமக்க வேண்டும். அங்கு பிறர் அன்பு, மன்னிப்பு, அமைதி மற்றும் தாழ்ச்சி நம்முடன் நடைபோட வேண்டும். அதுதான் இயேசுவின் சீடராய் இருப்பதன் பெருமையாகும். அடுத்ததான் நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா திருக்குறான் உலக மக்களுக்கான நல்ல உபதேசத்தை சில வரிகளில் சொல்லியிருக்கேங்க. அதை பற்றி வாங்க விரிவா பார்க்கலாம். உலக மக்களுக்கான நல்ல உபதேசம். ஏக இறைவனால் அருளப்பட்ட வேதம் திருக்குறான் அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்த புனித நூல் கடந்த 1400 ஆண்டுகளுக்கும் மேலாக சர்வதேசம் எங்கும் பதிப்பிக்கப்படுகிறது. ஆனால் இன்று வரை அதன் எழுத்துக்களில் ஒன்று கூட மாற்றப்படவில்லை என்பதுதான் பேரதிசயம். காரணம், அது இறைவனால் அருளப்பட்டது. திருக்குறான் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, வேதம் அல்ல, உலக மக்கள் அனைவருக்குமான பொதுமறையாகும். இது குறித்து திருக்குறான் கூறும்போது இது உலக மக்கள் யாவருக்கும் ஒரு நல்ல உபதேசமே அன்றி வேறில்லை என்று பல்வேறு இடங்களில் குறிப்பிடப்படுகிறது. மனித வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வழிகாட்டுதல்களும் திருக்குறானில் நிறைந்திருக்கின்றன. அற்புதமான இந்த நூலை தினசரி வாசித்தால் நமக்கு நல்வழி பிறக்கும். திருக்குறானில் அருளப்பட்ட முதல் வசனமே இக்ர, நீ ஓது என்பதுதான். குரானை கற்றல், கற்றுக் கொடுத்தல் என்ற இந்த இரண்டு பண்பும் இன்றி நம்மிடம் அவசியம் இருக்க வேண்டிய பண்பாகும். முதலில் நாம் திருக்குறானை ஓதி பழக வேண்டும். பிறகு அதற்கான அர்த்தங்களை படிக்க வேண்டும். பின் அதில் உள்ள சட்டதிட்டங்களை கடைபிடிக்க வேண்டும். பின்னர் அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் திருக்குறானுக்கும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கட்டாய கடமையாகும். திருக்குறான் சாதாரணமான புத்தகம் அல்ல. விண்ணிலிருந்து மண்ணுக்கு இறையர்களை கொண்டு வரும் ஒரு அற்புத புத்தகம். அதை நாம் அனுதினமும் அயராது ஓதி வர வேண்டும். அர்த்தம் தெரியாமல் திருக்குறனை பார்த்து ஓதி வருவருக்கும் கூட நிறைய நன்மைகள் இருக்கின்றன. சொல்லப்போனால் திருக்குறானின் அரபு எழுத்துக்களை நாம் கண்கொண்டு பார்ப்பதற்கும் கூட ஏராளமான நன்மைகள் இருக்கின்றன என்பது நபிகளாரின் நல்வாக்காகும். திருக்குறான் கடினமான ஒரு மொழியை, நடையை கொண்ட ஒரு வேதம் அல்ல. ஓதி உணர்ந்து கொள்ளும் வகையில் அது எளிதானது என்று திருக்குறான் இவ்வாறு குறிப்பிடுகிறது. ஒருவர் திக்கி திக்கி தடுமாறி ஓதினால் கூட அவருக்கு இரட்டை கூலி உண்டு என்கிறார்கள் நபி அவர்கள். காரணம், திக்கி திணறி தடுமாறியாவது அவன் திருக்குறானை ஓத முயற்சிக்கிறானே, அதற்காகத்தான் அவனுக்கு இரு கூலி வழங்கப்படுகிறது. குரானை ஓதுவது என்பது கல்வி மட்டுமல்ல, அது ஒரு கலை. அதை தஜ்வீத், ஓதும் கலை என்பார்கள். 28 அரபு எழுத்துக்களை மட்டும் நாம் கற்றுக்கொண்டால் போதாது. அவற்றை நாம் எப்படி, எந்த முறையில் உச்சரிக்க வேண்டும், எந்த இடத்தில் நிறுத்தி ஓத வேண்டும், எந்த இடத்தில் நிறுத்தாமல் ஓத வேண்டும், எந்த இடத்தில் வார்த்தைகளை சேர்த்து ஓத வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு சட்டதிட்டங்கள் உண்டு. அவைகளை சரியாக பேணி கவனித்து ஓதுவதற்கு தான் ஓதும் கலை என்று பெயர். தொடக்கத்தில் திக்கி திணறி ஓதினாலும் பின்னர் அதை நன்றாக கற்றுக்கொண்டு உரிய முறையோடு ஓதுவதுதான் சிறப்பு. இல்லையெனில் நாம் ஓதியதற்கு எந்த புண்ணியமும் இல்லை. அதனால தான் அண்ணலார் இப்படியும் சொன்னார்கள், எத்தனையோ பேர் திருக்குறானை ஓதுகிறார்கள், ஆனால் அது அவர்களை சபித்து கொண்டிருக்கிறது. காரணம் இதுதான், திருக்குறானை ஓத வேண்டிய முறைப்படி ஒருவர் ஓதாமல் தனக்கு தெரிந்தபடி மட்டும் ஓதினால் அவர் சில உச்சரிப்புகளை சரிவர உச்சரிக்காத போது அதன் அர்த்தங்களில் பொருட்பிறழ்வு ஏற்பட்டு விடுகிறது. அதனாலேயே அவன் பெரும் பாதிப்புக்கு ஆளாகி விடுகிறான். எனவே மற்ற நூல்களை படிப்பது போல் சர்வசாதாரணமாக இந்த நூலை நாம் எடை போட்டு விட முடியாது. நமது நிகழ்காலமும் எதிர்காலமும் இத்திருக்குறானிற்குள் தான் மறைந்திருக்கிறது. நாம் தான் அவற்றை சரியாக அடையாளம் கண்டு மீட்டெடுக்க வேண்டும். இது குறித்து திருக்குறான் இவ்வாறு குறிப்பிடுகிறது, மெய்யாகவே
நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் அவர்கள்தான். அவர்கள் முன் அல்லாவின் திருப்பெயர் துதி செய்யப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நிம்மதியடைந்து விடுகின்றன. ஏனென்றால் அல்லாவின் திருப்பெயரை துதி செய்வதனால் உண்மை நம்பிக்கையாளர்களின் உள்ளங்கள் நிச்சயமாக நிம்மதியடையும் என்பதை நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்பதாகும். எனவே திருக்குறனை தினமும் ஓதுங்கள். மன நிம்மதியும் வாழ்வில் வெற்றியும் பெறுங்கள். இன்றைய அண்மையும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்த்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதுபோல் உங்கூர் திருவிழாவும் நம்ம மீனாட்சி தொலைக்காட்சியில் வரணும்னு ஆசைப்பட்றீங்களா? உடனே நம்ம மீனாட்சி தொலைக்காட்சியை தொடர்பு கொள்ளுங்கள். இதுபோல் வேறொரு நிகழ்ச்சியில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.